கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விகித கணக்கு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு ரெண்டு கிளாஸ் பார்த்துருந்தோம் விகித கணக்கு, அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டு இந்த கணக்கு பார்க்குறோம். ஸோ அந்த ரெண்டு கணக்கு பார்க்காதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். நம்ம வேகமாக கணக்குள்ளே போயிடலாம். அடுத்தது நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2:3 என்ற விகிதத்தை சதவீதமாக மாற்றுக அப்படிங்கிறத கணக்கு. இப்போ இப்படி கொடுத்துட்டாங்க விகிதத்தில், ஏற்கனவே நம்ம விகிதம் பார்த்துருக்கோம், ஆனால் இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சதவீதத்தோடு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம கணக்கு பார்த்துருக்கோம், அதாவது ஒரு குறிப்பிட்ட விகிதத்தை கொடுத்து இதை சதவீதமாக மாற்றுன்னு. அந்தமாரி தான் பார்க்க போகிறோம். சதவீதம்னாவே என்னென்னா 100% அப்படின்னு நமக்கு தெரியும், 100%னு எடுத்துக்கணும். ஸோ வந்து 2:3 என்ற விகிதத்தை சதவீதமாக மாற்றுக அப்படின்னு கொடுக்குறான். இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு பக்கம் 2 பங்கு இருக்குது, இன்னொரு பக்கம் 3 பங்கு இருக்குது, மொத்தமாக நமக்கு 5 பங்கு இருக்குது. அப்போ 5 பங்கு எடுத்து எத்தனை சதவீதம்னு பார்க்க போகிறோம். எப்படின்னா 2:3 நம்ம கொடுத்துட்டானுங்க, என்ன ஒன்றும் பண்ண வேணாம், ரொம்ப ஈஸி தான். 2 + 3 ரெண்டையும் கூட்டுங்க, எத்தனை கொடுத்தாலும் அத்தனை சதவீதத்தையும் கூட்டிடுங்க. இப்போ எத்தனைனா 5. இப்போ சதவீதம்னா என்ன எடுத்துருக்கோம், ஏற்கனவே 100% எடுத்துருக்கோம். இந்த 100%ல 5-ஆல் வகுத்துருங்க. இப்படி வகுத்துக்கினா என்ன கிடைக்கும் நமக்கு, 20 கிடைக்கும். அப்போ 5%ங்கிறத, 5 பங்குங்கிறது தான் நமக்கு வந்து 100. ஒரு பங்கு அப்படிங்கிறப்ப நமக்கு 20 கிடைச்சிருது. ஸோ இங்கே பாருங்கள், இதே சதவீதத்தில் நம்ம பண்ணுவோம். அப்போ 1 20, 2 20, 40 வரும். இது பண்ணோம்னா நமக்கு 60 வரும். ஸோ இதுதான் அதனோட சதவீதம், 40 / 60 சதவீதம் அப்படிங்கிறதான் இதனோட விடை. அதாவது இந்த ஈஸ்ட் வராது. ஏன் அப்படின்னம்னா நம்ம சதவீதமாக மாற்றிட்டோம். இதை விட வாங்க நெக்ஸ்ட்டு சம் போவோம். சதவீதம்னு கேட்டாலே நீங்கள் 100 வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, 100 வச்சு தான் நம்ம போட போகிறோம் செம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு சம் வந்து இதுவும் ஒரு விகித கணக்கு, அதாவது 1 ரூபாய்க்கும், இந்த சிம்பிள் உங்களுக்கு தெரியும் ரூபாய் சிம்பிள், 20 பைசாவுக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. விகிதம்னு கொடுத்துட்டாங்க, அப்போ நமக்கு ஈஸ்ட் வரும். பாருங்கள் ஆப்ஷன்லேயும் நமக்கு ஈஸ்ட் இருக்குது. ஸோ ஆனால் இங்கே பாருங்கள், இது வந்து ரூபாயில் இருக்குது, இந்த பக்கம் பைசாவில் இருக்குது. நம்ம 1 ரூபாய்க்கு எத்தனை பைசான்னு நமக்கு தெரியும், 100 பைசா. ஸோ ரெண்டையும் நம்ம வந்து சமம் பண்ணிக்கலாம், ரெண்டையும் ஒரு சமமாக இதில் எடுத்துக்கலாம். அப்படின்னம்னா 1 ரூபாவை நம்ம 100 பைசான்னு எழுதுவோம், ஈஸ்ட் போட்டுக்கணும், அதுக்கடுத்து 20 பைசா. இப்போ இதை சுருக்கினா விடைங்க, எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்கிடணும். பாருங்க, இந்த 0க்கு இந்த 0 போயிடும். அப்போ 10:2 வரும். இது மறுபடியும் நம்ம அடித்தோம்னா 5 வரும், ரெண்டாம் வாய்ப்பாட்டில் இது 1 வரும். அப்போ 5:1 அப்படிங்கிறது விடை. ஆப்ஷன் பாருங்கள், ரெண்டாவது ஆப்ஷனில் இருக்குது, இதுதான் விடை. ஸோ ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் வந்து கீழே அண்டர் பாருங்கள், ரெண்டும் சமமாக இருந்ததுன்னா நம்ம டக்கு டக்குன்னு சுருக்கி விடையை போட்டு போகலாம். சிம்பிளாக பார்த்தோன்னே தெரியும் இதுதான் நமக்கு விடை அப்படின்ற மாதிரி. நம்ம 3வது கணக்கு போவோம். அதாவது 1 மீட்டருக்கும் 50 சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், நமக்கு 1 மீட்டர்னு கொடுத்தாங்க, இந்த பக்கம் 50 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ எப்படி விகிதம் எடுக்கிறது? ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இல்லை, ஒன்று ரெண்டுமே மீட்டரில் கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா ரெண்டுமே சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தா நம்ம ஈஸியாக போட்டலாம். பட் இது எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே ஒரு கிளாஸில் பார்த்துருந்தோம் அளவியல் சம்மந்தப்பட்ட ஒரு ஷார்ட்டில், அதாவது 1 மீட்டருங்கிறது எத்தனை சென்டிமீட்டர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 1 மீட்டருங்கிறது நமக்கு இங்கே 100 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 மீட்டருங்கிறது வந்து 100 சென்டிமீட்டருங்க. அளவியில் பொறுத்தவரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும், அதாவது 10 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது 1 சென்டிமீட்டருங்க, 100 சென்டிமீட்டருங்கிறது 1 மீட்டர், 1000 மீட்டருங்கிறது 1 கிலோமீட்டர். இது நம்ம வந்து பேசிக்காக பார்க்கக்கூடியது, அளவியல்லையும் பார்ப்போம். நமக்கு இங்கே மீட்டர் மட்டும் தேவைங்கனால மீட்டர் மட்டும் எழுதிக்கிட்டோம். ஸோ இங்கே 1 மீட்டர் அப்படிங்கிறது நம்ம வந்து 100 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம், 100 சென்டிமீட்டர்னு எழுதிப்போம். சாரி, அப்போ வந்து ரெண்டுமே சென்டிமீட்டருக்கு மாற்றியாச்சு. ஓகேங்களா, இந்த பக்கம் 50 சென்டிமீட்டர். இப்போ இதை சுருக்கினா விடுங்க, முதல்ல கேள்வியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக சம போட்டலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கேள்வியை புரிஞ்சிக்கிட்டாலே பாதி சம் போட்ட மாதிரி. ஆப்ஷனில் ஒரு காவாசி விடை வந்துடுது, நம்ம ஒரு காவாசி தான் விடை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, இந்த 0 இந்த 0 போயிடும். அப்போ 10:5 இருக்கும், இதை அடித்தோம்னா 2 வரும், இதை அடித்தா 1. இப்போ 2:1 தான் விட, இங்கே பாருங்கள் 2:1 அவ்வளோதாங்க விட. கொஷின் தான் மெயின், கொஷினை புரிஞ்சுன்னா அடுத்து போகலாம். இங்கே பாருங்கள் இந்தமாரி சம் கொடுத்துட்டாங்க, இதை எப்படி போடலாம், 20% a + b = 50% a - b எனில் a மற்றும் b இன் விகிதத்தை காணுன்னு கொடுத்தாங்க.
நமக்கு ஏபியோட மதிப்பு கொடுக்கல, ஆனால் அதனோட சதவீதத்தை கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான கணக்குங்க. இங்கே பாருங்கள், சமம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்னென்னா, 20% 20 எடுத்துங்க, 20 a+b போட்டுங்க. சமம் நமக்கு கொடுத்ததுனால 50 a-b இப்படி எழுதிங்க முதல்ல கசம்மை. அப்போ தான் நம்ம சீக்கிரமாக சால்வ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் மெத்தடில் என்ன பண்ண போனால், இதை வந்து உள்ளே வந்து நம்ம பெருக்க போகிறோம். அதாவது 20a+20b சமம் 50a-50b எழுதிக்கிங்க. இப்போ ஏவெல்லாம் ஒரு சைடு கொண்டாந்துருங்க, பியெல்லாம் ஒரு சைடு கொண்டாந்துருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, இந்த பக்கம் இருக்க ஏ வந்து இந்த பக்கம் கொண்டு போயிடலாம், ஏன்னா வந்து இது வந்து மைனஸ் ஆகும். இந்த பக்கம் இருக்க பி இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ வந்து இந்த பக்கம் பாருங்கள் மைனஸில் இருக்குது பி, ஸோ இந்த பக்கம் தான் ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஆல்ரெடி ஒரு 20b இருக்குது, ப்ளஸ் 20b ப்ளஸ் இங்கே இருக்க மைனஸ் இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் 50b வரும். இந்த பக்கம் ஆல்ரெடி 50a இருக்குது, ஸோ இந்த பக்கம் இருக்கக்கூடிய ப்ளஸ் 20a அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 20a வருங்க. புரியுதுங்களா? அப்போ பண்ணோம்னா இது ரெண்டையும் கூட்டினா 70b வரும். இதை கழித்தோம்னா 30a வருங்க. அப்போ ஏ எவ்வளோனா, ஏ எவ்வளோ பி எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே ஒரு சம்மில் வந்து இந்த மெத்தேடை போட்டிருப்போம். அதனால் வந்து நான் உங்களுக்கு சுலபமாக இது எப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது இந்த பக்கம் இருக்க பி மட்டும் இந்த பக்கம் போயிடுங்க, இந்த சைட் போடுற பாருங்க. அது எப்படி உங்களுக்கு வரும்னா, 70/30 = a/b இருக்கும். நம்ம ஏற்கனவே இந்த விகிதம் மெத்தேடில் தான் சொல்லியிருக்கோம். அதாவது இப்படி வந்துருச்சுன்னா இதுக்கு வந்து நீங்கள் ரொம்பலாம் எடுத்துக்க தேவையில்ல. இந்த ஏ இதுதான் ஏ, இதுதான் பிங்க. சமம் நடுவில் வந்துருச்சு. சப்போஸ் கணக்கில் இப்படி கொடுத்துட்டு சமம் நடுவில் கொடுத்தோன்னா இதுதான் ஏ இதுதான் பி, நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நமக்கு விட என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 70/30 அப்படின்ற மாதிரி வரும். a = 70/30 பாருங்கள், ஏ வந்து எவ்வளோ 70. அப்போ வந்து விடை எப்படி வருதுன்னா 70/30 இருக்கும். இதை அடித்தோம்னா 7:3 அப்படின்னு சொல்லி வரும். 7:3 ஆப்ஷனில் இருக்குது, இதுதான் விடை. ஸோ நான் நெக்ஸ்ட்டு சம் போகலாமா? இது புரியலைன்னா இன்னொரு டைம் பார்த்துக்குங்க. ரொம்ப சிம்பிள் தான் இந்த கணக்கு. அடுத்த சமம் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அந்த சம் போய் போடுவோம் வாங்க. நெக்ஸ்ட்டு சம்மில் வந்து நெக்ஸ்ட்டு இதே சம் தான், இதே மாதிரி. இப்போ பாருங்கள், b-a 30% a+b 18% சமம்னு கொடுத்தாங்க. எனில் a:b எதற்கு சமம்னு கேட்குறாங்க. அதாவது விகிதத்தில் எதுக்கு சமம்னு கேட்குறாங்க. நம்ம சிம்பிள் தாங்க. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறோம், 30. இதை எழுதுறது தான் முக்கியம். a-b கொடுத்துருக்கானா இல்லை b-b கொடுத்துருக்கானான்னு பார்த்துங்க. சமம் ஏன் போடுறோம்னா, இங்கே பாருங்கள் கேள்வியிலே நமக்கு சமம் கொடுத்துட்டாங்க. ஸோ சமம் போட்டுப்போம். அதுக்கடுத்து 18 எடுத்துப்போம். அடுத்து a+b கொடுத்துட்டான், ஸோ a+b எழுதிடுவோம். இப்போ என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம உள்ளே வந்து இதை பெருக்குவோம். அப்போ 30b வரும், -30a நமக்கு வரும். இந்த பக்கம் 18a சொல்லிட்டு வரும். அதே மாதிரி +18b வருங்க. ஏ ஸோ இங்கே ஏ வந்து மைனஸ் இருக்குது. ஸோ அந்த பக்கம் நம்ம கொண்டு போய்க்கலாம், ஏன்னா அதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பக்கம் இருக்க பி அந்த பக்கம் கொண்டு வந்துடும். அப்போ 30b - 18b ஆயிரும். ஏன் அப்படின்னா, இங்கே +18b இருக்குது. +18b வந்து சமத்துக்கு இந்த சைடு வந்துன்னா -18b ஆயிரும். இதே -30a அந்த பக்கம் போயிடுச்சுன்னா +30 ஆயிரும். அப்போ 18a - +30a வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 12 வரும். 12b அப்படின்னு கிடைக்கிது, ஏன்னா 30 - 12 போயிடுச்சுன்னா 12. இந்த பக்கம் ஏ எடுத்துக்கிட்டோம்னா 48a அப்படின்னு நமக்கு வருது. ஸோ இப்போ ஏங்கிறது வந்து 48 தான். நீங்கள் அந்த பக்கம் போயணும், அந்த மெத்தேடில் போட்டாலும் அதுதான் விடை கிடைக்கும். பக்கத்தில் இருந்தாலும் அதுதான் விடை கிடைக்கும். அந்த மெத்தேடில் எப்படின்னா, நான் அது ஒரு உங்களுக்கு சிம்பிளாக விளக்கிறேன். இந்த பக்கம் இருக்க பி இந்த பக்கம் போகும், அப்போ a/b சொல்லிட்டு வரும். இந்த பக்கம் இருக்க 48 இங்கே போச்சுன்னா 48 வரும். அப்போ ஏக்கு நேராக நம்ம ஏ எடுத்துக்கலாம், பிக்கு நேராக பி எடுத்துப்போம். இதுதான் மெத்தேடு. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியே பக்கத்தில் இருந்து எடுத்துக்கலாம். ஏன் நம்ம சுற்றி வளைச்சி கணக்கு போடுவோன்னே, ஏக்கு பக்கத்தில் இருக்கிறது 48. அப்போ ஏ வந்து 48, பி 12 எடுத்துப்போமே. உங்களுக்கு வந்து செம்ம வந்து நல்லங்க அழிச்சிட்டு நான் மேலே போடுறேன். ஏ வந்து 48, ஏ வந்து எவ்வளோ கிடத்திருக்கு, 48 = b = 12. அப்போ இது சுருக்கணும்னு வைங்களேன்,
நமக்கு என்ன கிடைக்கும், ஏ வந்து 48, பி வந்து 12. சுருக்கி பார்ப்போம். நம்ம சுருக்கணும்னா கரெக்டாக தானே கணக்கு போட்டிருக்கோம். சுருக்கணும்னா இது வந்து 4 வருங்க, இது வந்து 1 வரும். அப்போ 4:1 அப்படிங்கிற மாதிரி நமக்கு விட வரும். கரெக்டாக போட்டிருக்கோமா? ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் இந்த சம்மில், சின்ன ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஏ எவ்வளோ கிடச்சிதுன்னா 48 ஏ நமக்கு கிடச்சிது, அதேமாரி 12 பீன் கிடச்சிதுங்களா. அதாவது நம்ம என்ன சொன்னால இதுக்கு பக்கத்தில் இருக்கிறத எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுக்க முடியாது. அதை எப்படி பண்ணணும்னா, அதே தான் இங்கே பாருங்கள், ஏ இங்கே இருக்கா, பை இந்த பக்கம் பி வந்துடும், இந்த பக்கம் இருக்க 48 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா இப்படி வந்துடுங்க. இப்போ ஸோ இப்படி தான் நம்ம எடுக்க முடியும், நம்ம வந்து கிராஸாக எடுக்க முடியாது. அப்போ வந்து இப்போ பாருங்கள், நமக்கு ஏ வந்து 12 கிடைக்குது, பி வந்து 48 கிடைக்குது. அப்போ 1:4 தான் விடை. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. மறுபடியும் ஒரு டைம் இந்த நான் சம்மு நடத்துகிறேன். என்னென்னா இங்கே பாருங்கள், ஏ எவ்வளோ கேட்டிருக்கிறாங்க, பி மைனஸ் ஏன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து 30 பி மைனஸ் ஏன்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, 18 ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம போட்டோம்னா இது 30 பி ஆகும், மைனஸ் 30 ஏன்னு வரும். ஸோ 18 ஏ ப்ளஸ் 18 ஏன்னு வரும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய 30 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும், இந்த பக்கம் இருக்க 18 இந்த பக்கம் கொண்டு வந்துடும். அப்போ 30 பி மைனஸ் 18 பின்னு வரும். இந்த பக்கம் வந்து 18 ஏ ப்ளஸ் 30 பின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது வந்து 12 பின்னு நமக்கு கிடைக்கும், இது வந்து 48 ஏன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேங்களா? நான் என்ன சொன்னால், போன டைம் இது இருக்கிறது இப்படி எடுத்துக்கலாம்னு சொன்னேன், அப்படி எடுக்க முடியாது, அப்படி எடுத்தால் தப்பாக தான் வரும். ஸோ என்ன பண்ணிக்கிறோம்னா, இந்த பக்கம் இருக்க ஏ இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா நமக்கு பைன்னு வரும், பை கீழே வந்துடும். சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏ இந்த பக்கம் வந்துடும். இந்த பக்கம் இருக்க 12 கொண்டு போய் இங்கே கீழே எழுதுங்க, கீழே 12 வரும். நான் ஏற்கனவே விகிதம் கணக்கில் பார்த்துருக்கோம், அந்த நேருக்கு நேராக இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படி தான் ஏக்கு 12 பிக்கு 48 எடுக்கிறோம். அப்படி எடுத்து போட்டப்ப ஏக்கு வந்து 12 எடுக்கிறோம், பிக்கு வந்து 48 எடுக்கிறோம். இப்போ 1:4 அப்படின்ட்டு இதே சதவீத கதைக்கு முன்னாடி கணக்கு இருக்குது, அதையும் நான் இன்னொரு டைம் நம்ம சொல்லிடுறேன், ஏன்னா வந்து தப்பாயிடுச்சுன்னா அது ப்ராப்ளம். ஸோ வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 20 ஏ ப்ளஸ் பி சமம் 50 ஏ மைனஸ் பின்னு கொடுத்துட்டாங்க. இந்த சமம் நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோம், பட் இன்னொரு டைம் நம்ம பார்த்துப்போம். அப்போ 20 ஏ ப்ளஸ் 20 பின்னு வரும். இந்த பக்கம் 50 ஏ மைனஸ் 50 பின்னு சொல்லிட்டு வரும் நமக்கு. ஸோ இந்த பக்கம் ஏவெல்லாம் ஒரு சைடு வச்சுப்போம், அதனால் நம்ம ஏ வந்து அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம், பி மைனஸ் இல்லைங்க இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம். அப்போ 50 பி ப்ளஸ் 20 பின்னு சொல்லிட்டு வரும். அந்த பக்கம் 50 ஏ இந்த பக்கம் கூடிய ப்ளஸ் 20 ஏ அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் 20 ஏன்னு சொல்லி வரும். அப்போ நம்ம என்ன எடுப்போம்னா, இது வந்து 70 பின்னு சொல்லிட்டு வந்துடும் நமக்கு, இது வந்து நமக்கு 30 ஏன்னு சொல்லிட்டு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, அந்த மெத்தேடு தான், அதாவது இந்த பக்கம் இருக்க ஏவை கீழே கொண்டு வந்தோம்னா கீழே ஏன்னு சொல்லிட்டு வரும், இந்த பக்கம் இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு போயிருங்க 70 சொல்லிட்டு வரும். அப்போ நேருக்கு நேராக இருக்கிறத எடுக்க முடியும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 70, பி இஸ் ஈக்குவல் டு 30. அப்போ ஏ எவ்வளோ பி எவ்வளோனா, ஏ இஸ் ஈக்குவல் டு 70 பி வந்து 30ங்க. இதை சுருக்கணும்னா 7:3 கிடைக்கும். இந்த 7:3 தான் நமக்கு விட. ஓகே, புரிஞ்சுதுங்களா? சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு சம் போவோம். இந்த சதவீதம் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நானே பாருங்கள் வேறு ஒரு இதில் சொல்ல வேண்டிய ஷார்ட்கட்டை இங்கே சொல்லி கொலை போட்டேன், அதனால தான் இன்னொரு டைம் நடத்திட்டேன். நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க, குழம்பிடாதீங்க. அதாவது ஒரே ஒரு மெத்தடு தான், அதாவது மேலே ஒரு மேலே ஒரு நம்பர் இருந்து கீழே ஒரு எழுத்து இருந்ததுன்னா இதனோட இது தான் இது, இதனோட மதிப்பு தான் இது. அதாவது நீங்கள் விகித கணக்கில்
சப்போஸ் மேலே ஒரு ஏ இருந்து கீழே ஒரு பிங்கிற ஒரு எழுத்து இருந்ததுன்னா இதனோட மதிப்பு இது கிடையாது. ஒரு வேளை நடுவில் சமம் இருந்து இங்கே ஒரு 2/3 அப்படின்னு இருந்ததுன்னா இந்த ஏவோட மதிப்பு தான் இந்த 2, இந்த பியோட மதிப்பு இது 3, இது வந்து சரி. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த 2 இங்கே வரும், இந்த 2 இங்கே வரும், அந்த மெத்தேடு தான். அது நமக்கு இப்போ தேவையில்லை, நம்ம போன கிளாஸ்லேயும் நடத்தியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு சம்முக்கு நம்ம போவோம். 6வது சம்மு ரொம்ப ஈஸியான சம் தான். அதாவது 24 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரிப்பன் 3:2:7 என்ற விகிதத்தில் 3 துண்டுகளாக வெட்டப்படுகிறது, ஒவ்வொன்றின் நீளம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னாவே இந்த ஏறுவரிசை மெத்தேட்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் எப்படி இது அப்படின்னம்னா எத்தனை ஈஸ்ட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு, 3:2:7 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா இது 3 கூட்டணும், அப்படி கூட்டினா 2 2 1 3 5 5 3 நமக்கு 12 கிடைக்குதுங்க. இப்போ என்ன பண்ணால் 24 அவங்க கொடுத்துட்டதுனால 24 12 வகுக்கிறோங்க. 12 வகுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 2 கிடைக்கும். அப்போ 2 வச்சு தான் கணக்கு போட போகிறோம். அப்போ ஒரு பங்கோட விலை வந்து நமக்கு 2 கிடச்சிருச்சு. அப்போ 3 பங்கோட விலை எவ்வளோனா 3×2 பெருக்கிங்க, 3×2 6 கிடைக்கும். அதேமாரி இதனோடையும் இந்த 2 பெருக்கணும் நம்ம 4 கிடைக்கும், இதனோடையும் 2 பெருக்கணும் நமக்கு 14 கிடைக்கும். இங்கே பாருங்கள் 2வது ஆப்ஷனில் தான் விடை. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம்னா மொத்த 12 பங்குக்கு 24 மீட்டர் இருக்குதுங்க. அப்போ ஒரு பங்குக்கு என்ன விடைன்னு கண்டுபிடிக்கணும்னா ஒரு பங்குக்கு 2 நமக்கு கிடச்சிச்சு. அப்போ ஒரு பங்குக்கு கிடச்சிட்டா ஈஸியாக நம்ம பெருக்கலாம். அப்போ 3வோட பெருக்குனா நமக்கு 6 கிடைக்கும், 2வோட பெருக்குனா 4 கிடைக்கும், 7வோட பெருக்குனா 14 கிடைக்கும். இவ்வளோதாங்க கணக்கு. வாங்க அதுக்கு பின்னாடி கணக்கு இருக்குது, அதையும் நம்ம போட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ரூபனும் கிருஷ்ணனும் 1250 2:3 என்ற விகிதத்தில் பிரித்து கொண்டால் ஒவ்வொருவரின் பங்கு தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ரூபன் கொடுத்துட்டாங்க, அதுக்கடுத்து கிருஷ்ணன் கொடுத்துட்டாங்க, 2 1 ரூபாயை கொடுத்து விகிதம் கொடுத்துட்டாங்க. இதே நமக்கு வந்து நாட்களில் ஏ பி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அதில் வந்து நம்ம வந்து வேலையை கொடுக்குறாங்க. ஆனால் இதில் வந்து பணத்தை கொடுத்து ஒரு வேலைன்னெலாம் கொடுக்கல, விகிதத்தில் பிரிச்சுங்க அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அதனால் அதுக்கும் இதுக்கும் நீங்கள் குழம்பிடக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வேலைன்னு சொல்லுவாங்க, இருவரும் சேர்ந்து வேலை செய்தால் அப்படின்னு வந்துச்சுன்னா, இருவரும் சேர்ந்து வேலை செய்து 1000 ரூபாய் பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அது நாட்கள் சம்மந்தப்பட்ட வேலை. ஆனால் வந்து இங்கே வேலைங்கிற இதுவே வராது. 1 ரூபாயை கொடுத்து ஒரு மதிப்பை கொடுத்து அதை விகிதம் கொடுத்து அதை பிரிச்சுக்க சொன்னாங்கன்னா இது வேறு மாதிரி. ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வாங்க சமுக்குள்ளே போவோம். இது வந்து விகித கணக்கில் இருக்குது, விகிதம்னு கொடுத்துட்டாங்க. அது வந்து நாட்கள் கணக்கில் வரும். இப்போ பாருங்கள், 1200 கொடுத்துட்டாங்க, விகிதம் எவ்வளோ கொடுத்துட்டாங்க, ரூபன் போட்டுக்குங்க. விகிதம் கிருஷ்ணனுக்கு கீன்னு போட்டுப்போம். விகிதத்தை பொறுத்த வரைக்கும் 2:3 இருக்குது. இப்போ இதை 2 கூட்டுங்க, மொத்தம் 5 வரும். அப்போ 5 பங்குக்கான ரூபாய் தான் எவ்வளோன்னு பார்த்தோம்னா நமக்கு 1250ங்க. அப்போ ஒரு பங்குக்கு எவ்வளோனா இந்த 5 அடிச்சிங்கன்னா ஒரு பங்குக்கு எவ்வளோன்னு கிடச்சிரும். இப்போ 5வது ஏப்ரல் அடித்தோம்னா 1×5 12 2×5 10 மீதி 2 இருக்கும், 5×25 0. அதாவது ஒரு பங்குடைய விலை எவ்வளோன்னு நமக்கு கிடைக்கிது, 250 ஒரு பங்குங்க. ஸோ 2 எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2×2 பெருக்கனா 500 வரும், 3 750 வருங்க. இது பாருங்கள் ஆப்ஷனில் விடை இருக்குது. அதாவது 2 நம்ம ஆப்ஷனை பார்த்து நிறைய பேர் விட சொல்லிடலாம். ஏன்னா இது 2 நம்ம கூட்டணும்னு வைங்க, ஆப்ஷனில் நமக்கு 1250 வரும். அப்பயே 2 விகிதத்துடைய பங்கு எவ்வளோ, 3 விகிதத்துடைய பங்கு எவ்வளோன்னு ஆப்ஷனை பார்த்தோன்னே நிறைய பேர் போட்டுருவாங்க. அவ்வளோ ஈஸியான சம் தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு சம்முக்கு நம்ம போவோம். இது அதேமாதிரி சம் தான். பாருங்கள், 1600 ஏ மற்றும் பிக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்தால் பியின் பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஏன்னு வச்சுக்குவோம், ஈஸ்ட்டு போட்டுக்குவோம், அடுத்து பின்னு வச்சுப்போம். ஏக்கு எவ்வளோன்னு கொடுத்தாங்க, 3:5 கொடுத்துருக்காங்க. நமக்கு பி தான் கேள்வியில் கேட்டிருக்காங்க, ஆனாலும் 2 சேர்த்து தான் போடணும். இப்போ 2 கூட்டுங்க, 2 கூட்டினா எவ்வளோ, 8. அப்போ 8 பங்கோட தான் எவ்வளோ சொல்கிறாங்க, 1600. அப்போ ஒரு பங்குக்கு வேணும்னா 8 வகுக்கணுங்க. 8 அடிச்சுன்னா 1 8 8 2 8 16 2 0.
அப்போ 200 ஒரு பங்கோட விலை எவ்வளோ? 200. அப்போ என்ன பண்ணுன்னா 200 இங்கே பெருக்கணும். அப்போ 3 பங்கோட விலை எவ்வளோ வரும்? 600 நமக்கு வரும். ஏன்னா இந்த 200 வந்து இதோட பெருக்கிறோம். அதேமாரி 5 பங்கு எவ்வளோன்னு வரும்னா 1000 வரும். ஸோ ஓகேங்களா? நமக்கு என்ன பி கேட்குறாங்க கொஷினில், பியை பற்றி கேட்குறாங்க. பி எவ்வளோ? 1000. ஸோ விட ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செம்மு போவோம். இங்கே பாருங்கள், ரூ 672 5:3 என பிரித்தால் கிடைப்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் விகிதம் தெரியும். இந்த விகிதம் கொடுத்துட்டாங்க, அப்படி 1 ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னே நீங்கள் சப்ப கேள்விங்க. இங்கே பாருங்கள், 5:3. இது அவங்க வந்து ஏன்னு கொடுக்கல, பீனும் கொடுக்கல, ஒரு பேரும் கொடுக்கல. ஸோ நம்ம அப்படியே போட்டுப்போம். இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு 8 கிடைக்குதுங்க. ஆனால் 8 பங்கு சேர்த்தனா தான் 672. ஆனால் நமக்கு தனித்தனியாக வேணும். இப்போ வந்து ஒரு 8 பீஸ் ஒட்டுக்காக இருக்குது ஒரு கேக்கில், நமக்கு 5 பீஸ் தனியாகவும் 8 பீஸ் தனியாகவும் வெட்ட போகிறோம். அதை தான் இப்போ சம்மளை பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தோம்னா 672 8 வகுக்கணும். நம்ம 2வது பேப்பரில் அடிப்போம். 2வது பேப்பரில் அடித்தா 4 2 8, மறுபடியும் 2வது பேப்பரில் அடித்தா 3 2 6, 3 2 6, 6 2 12 வருது. ஸோ மறுபடியும் 2வது பேப்பரில் அடித்தா 2 2 4, 2வது பேப்பரில் அடித்தா 1 2 2, 2 2 4, மீதி 1, 6 2 12, மீதி 1, 8 2 16 சொல்லி வரும். இங்கே பாருங்கள், சம்மில் 1 2 2 வரும், நான் 2 போட்டேன். மீதி இங்கே வந்துன்னா 6 2 12 வரும், 8 வரும். மறுபடியும் 2 அடித்தோம்னா எவ்வளோ வரும்? 8 2 16 அப்படின்னு சொல்லி வரும். 4 2 8, அப்போ 1 பங்கோட எவ்வளோ? 84ங்க, 1 பங்கு 84. ஸோ நமக்கு 5 பங்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி விடையை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 5 பங்கு வேணும்னா 84 84 × 5, 14 20 2 40 42 420. ஏவோட பங்கு எவ்வளோ? 420. அதாவது ஃபஸ்ட்டு பங்கு. இப்போ 420 ஒரு விடை தான் இருக்குது, இதுதான் விடை. ஸோ வாங்க நமக்கு பியும் போட்டு பார்த்துடலாம். இப்போ 84 × 3 போடுங்க. 3 12 2 1 1 8 8 2 8 16, 3 8 24, 25 நமக்கு கிடைக்கும். அப்போ 252 பாருங்கள், இந்த ஆப்ஷன் இருக்கா? இதுதான் சரியான விடை. ஸோ நம்ம நெக்ஸ்ட் செம்முக்கு போவோம். ஆப்ஷனுங்க, நெக்ஸ்ட் செம் போவோமா? 60 பேர் கொண்ட ஒரு வகுப்பில் மாணவ மாணவிகளுக்கிடையேயான விகிதம் 2:1 எனில் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை என்ன? இதில் என்ன கேட்டுருவானா, முதல்ல மாணவ மாணவிகள்னு கொடுத்து ரெண்டாவதாக மாணவிய மாணவர்கள்னு சொல்லி கூட கேட்பாங்க. ஸோ நம்ம தான் நம்ம சூதானமாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 60 பேர்னு கொடுத்துட்டாங்க, 2:1 நமக்கு விகிதம் கொடுத்துட்டாங்க. நம்ம கொடுத்தாலே என்ன பண்ணுவோம், மாணவ அப்படின்றதுக்கு பாய்ஸ்ன்னு வச்சுக்கலாம், மாணவிக்கு கேர்ள்ஸ்னு ஜீன்னு வச்சுக்கலான்னு வைங்களேன். 2:1ங்க. அப்போ மொத்தமாக கூட்டிங்கன்னா 3 வரும். மொத்தம் எத்தனை? 60. 60 3 அடித்தா நமக்கு 20 வரும். பார்த்திங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் கணக்கு போடுறோன்னு, 1 பங்கோட இது வந்து 20, அப்போ 2 பங்கு 40, அப்போ 1 பங்கு 20, அவ்வளோதாங்க விட போட்டாச்சு. ஸோ 40:20 பாருங்கள், ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சம் போகலாமா? இதில் மாணவர்கள் வந்து 40 பேர், மாணவிகள் 20 பேர். ஸோ நம்ம போவோம், 1 நிமிஷம் கூட அவ்வளோ பாருங்கள், அதுக்குள்ளே போட்டோம். அப்படியே இரு எண்களின் விகிதம் 5:7, அவ்வெண்களின் கூடுதல் 108 எனில் அவ்விரு எண்களில் பெரிய எண் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இரு எண்களை வந்து நம்ம 8:b சொல்லி வச்சுப்போம். அதனோட விகிதம் என்னென்னா 5:7. அந்த 2 எண்களோட கூடுதல்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு 108 அவனே கொடுத்துட்டாங்க கணக்கில். அப்போ இந்த 2 எண்ணில் என்ன பெரிய எண் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நீங்கள் 2 எண்ணை கூட்டினீங்கன்னா நமக்கு 108 வருங்க. ஆனால் அந்த ரெண்டு எண் என்னன்னு கேட்குறாங்க. வேறு ஒன்றும் கொடுக்கலைங்க, மற்ற கணக்கில் என்ன கொடுப்பாங்களோ அதே மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இந்த 100 இது 2 கூட்டி 108 அடித்து 1 பங்குக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அந்த 1 பங்கை வச்சு அடித்து போட போகிறோம், மற்ற கணக்கு மாதிரி தான். ஆனால் உங்களை குழப்பறதுக்காக இந்தமாரி கேட்பாங்கன்னு வைங்களேன். இப்போ 2 கூட்டினோம்னா எவ்வளோ வரும்? 12. அப்போ 108 பை 12 அடித்தோம்னா
ரெண்டாம் வாய்ப்பாடில் அடித்தா 6, ரெண்டாம் வாய்ப்பாடில் அடித்தா 5, 4, அறாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 1 6 6 9 6 54 ஓகேங்களா. அப்போ ஒரு பங்கு எவ்வளோ கிடச்சிச்சு? 9 கிடச்சிருச்சு ஓகேவா. அப்போ 5 பங்கு எவ்வளோ? 59. 59 எவ்வளோ வரும்? 59 எவ்வளோடாது? 1 9 2 3 18 59 45 கணக்கே மறந்து போச்சு. 7 9 63 நினைக்கிறேன். ஆமாம், 63. அப்போ இருக்கிறதுலே பெரிய எண் என்ன? 63. ஏன்னா நமக்கு ஆப்ஷனில் பெரிய எண் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 63 தான் சரியான விடை. ஸோ நம்ம நெக்ஸ்ட் சமுக்கு போவோம். அதை கேள்வி நல்லா புரிஞ்சுக்குங்க. கேட்கக்கூடிய கேள்வி நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுவே பாதி கணக்கு போட்ட மாதிரி ஆயிரும். இப்போ வாங்க நெக்ஸ்ட் சம்மில் இரு முழு எண்களின் விகிதம் வித்தியாசம், இரு முழு எண்களின் வித்தியாசம் 72, அந்த இரு எண்களின் விகிதம் 3:5 எண்ணில் அந்த இரு எண்களை காண்க. ரொம்ப ஈஸி தாங்க. கணக்கை தான் இப்போ குழப்பற மாதிரி கொடுத்துருப்பாங்க. a:b வைங்க. முதல்ல a+b கொடுத்தாங்க, இப்போ வேறு பலன் போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். 3:5 இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா இரு எண்களின் வித்தியாசம்னு கொடுத்துட்டாங்க. வித்தியாசம்னா என்னென்னா a-b எவ்வளோனா 72 கொடுத்துட்டாங்க. அப்போ a-b 72, அதனோட மதிப்பு 72 கொடுத்தாங்க. ஸோ நம்ம வந்து கூட்ட தேவையில்லை, இந்த 3 5 கூட்ட வேணாம், கழிச்சிருங்க. 3 5 கழிச்சா எவ்வளோ வரும்? 2. இந்த 2 பங்கு தான் 72ங்க. புரியுதுங்களா? முதல்ல a+b 2 கூட்டி தான் நம்ம பண்ணுவோம். இப்போ என்ன கொடுத்துட்டானா வித்தியாசம் கொடுத்ததுனால, அதாவது இந்த 3 பங்குக்கும் இந்த 5 பங்குக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் 72 கொடுத்துட்டாங்க. இப்போ 3 பங்குக்கும் 5 பங்குக்கும் இடையில் வித்தியாசம் எவ்வளோனா 2 இருக்குது. அப்போ 72/2 போடுங்க. அப்போ ஒரு பங்கோட விலை எவ்வளோனா 36 நமக்கு கிடைக்குது. ஏன்னா 36. அப்போ 3 பங்கோட விலை எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி 5 பங்கோட விலை எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க பெருக்குவோம். 36 × 3 36 × 3 போட்டோம்னா 3 6 18 8 மீதி 1 3 9 108 வருதுங்க. இப்போ 108 ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இது வந்து 108 ஓகே. 5 பண்ணுவோம். 36 × 5 போடுவோம். 30 மீதி 3 1 6 5 2 5 3 5 18 180ங்க. ஸோ ஆப்ஷன் என்னங்க? ஆப்ஷன் 2வது ஆப்ஷன் தான் சரியான விடை. 108/180 இதுதான் விடை. நீங்கள் வந்து டவுட்டு எப்படி இது வந்து சரியாக இருக்குமா அப்படின்னா, இதுக்கு நடுவில் வித்தியாசம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட இது வந்து நமக்கு 72 நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் சரியான விடை. வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு சம் போவோம். பாருங்க, குமரனிடம் ₹600 உள்ளது, அதனை விமலா மற்றும் யாழினிக்கு 2:3 என பகிர்ந்து அளிக்கிறார், இருவரில் யாருக்கு அதிகமாக கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? குமரனிடம் எவ்வளோ இருக்குது? 600. ஓகே, குமரன் நம்ம விட்டுருவோம், குமரன் நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து விமலா யாழினிக்கு இருக்குது. ஸோ விமலா யாழினியை வந்து நம்ம விகிதத்தில் எடுத்துப்போம். விமலா யாழினி அப்படின்ட்டு விமலாவுக்கு 2, யாழினிக்கு 3 விகிதம். ஸோ 600 இருக்குனால நம்ம எப்பயுமே போடுற மெத்தேடு தான். இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு 5 வரும். 5 பங்கு சேர்ந்தது 600. 600 அடிக்கிறோம் 5 அடித்தோம்னா எவ்வளோ வரும்? 1 5 5 மீதி 2 5 120 வருங்க. அப்போ ஒரு பங்கு வந்து நமக்கு 120. அப்போ நமக்கு 2 பங்கு எவ்வளோ அப்படின்னம்னா 2 பங்கு நமக்கு 240ங்க. இப்போ 3 பங்கு எவ்வளோ? 360ங்க. இதுதான். பட் யாருக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா, யாரோட பங்கு அதிகமாக இருக்கோ அவங்கள தான் ஃபஸ்ட்டு விடையாக போகணும். ஸோ யாழினிக்கு தான் விடை. விடை என்னென்னா யாருக்கு அதிகமாக கிடைக்கும்னா யாழினிக்கு. எவ்வளோ கிடைக்கும்? 360 ஓகேங்களா. இதுக்கு வந்து ஆப்ஷன் கொண்டு வரல நான், ஏன்னா ஆப்ஷன் எதுக்கு போட்டுட்ருப்பேன் அப்படின்னு. 360 தான் விட. சப்போஸ் ஆப்ஷனில் வந்து இப்படி கேட்பாங்க, 360/240 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதுதான் விட. அதாவது அதிகமாக யாருக்கு அதிகமாக கிடைக்கும்னு கேட்டான்னா யாருக்கு அதிகமாக கிடைக்குதோ அவங்க ஃபஸ்ட்டுன்னு போட்டுங்க, ரெண்டாவதாக குறைவாக இருக்க அதை போட்டுங்க இப்படின்னு கேட்பாங்க. அதை பார்த்துக்குங்க, அதுக்கு தான் அந்த ஆப்ஷனை வச்சேன். ஸோ நம்ம அடுத்தது போவோம். ரமேஷும் மீனாவும் ₹25,000 3:2 என்ற விகிதத்தில் பிரித்து கொண்டனர்,
அதன் பிறகு ஒவ்வொருவரும் தங்கள் பங்கில் ₹5000 முதலீடு செய்கின்றனர். தற்போது மீனாவுக்கும் ரமேஷுக்கும் உள்ள பங்கின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், மேலே என்ன கொடுத்துட்டானா, ரமேஷ் மீனான்னு கொடுத்துட்டாங்க, கீழே மீனாவுக்கும் ரமேஷுக்கும் கொடுத்துட்டாங்க. இப்படி தான் ஏதோ ஒன்று குளறுபடி கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சியில். ஓகேங்களா, நம்ம என்ன போடுவோம், ரமேஷ் மீனாக தானே எடுத்தோம், அப்படியே போட்டு போயிடுவோம். ஆனால் அது விடை கிடையாது, நம்ம வாங்க விடைக்கு போவோம். அதாவது வரிசை எழுதிக்குவோம், ரமேஷ் இது மீனா. ஓகேங்களா, ரமேஷ்க்கு எவ்வளோ, 3:2 கொடுத்துட்டாங்க. சரி, எவ்வளோ அவங்க கொடுத்துருக்காங்கன்னா 2500ங்க, 25000. சாரி, 2500. அது ரெண்டையும் கூட்டினா நமக்கு 5 வரும். அப்போ 5 அடித்தோம்னா 5000ங்க. ஒரு பங்குக்கு வந்து நமக்கு 5000 கிடைக்குது. ஸோ 3 பங்குக்கு நமக்கு 15000 வரும். ஏன் வேகமாக போகிறோன்னா, இது நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம், அதனால் நம்ம வேகமாக போவோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா, ஒரு இதுக்கு வந்து ரமேஷ்க்கு வந்து 15000, மீனாவுக்கு வந்து 10000 நமக்கு கிடைக்குது. அவங்க ரெண்டு பங்கு தான் வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டையும் கூட்டால் நமக்கு 25000 வரும். ஆனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா, இதன் பிறகு இவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு பங்குலேயும் 5000 வந்து அவங்க வந்து முதலீடு பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. வாங்க நம்ம கணக்கு கொஞ்சம் கீழே போடுவோம். எப்போ இப்போ ரமேஷுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, ரமேஷ் மீனா 3:2ங்க. இவருக்கு 15000 வந்திருக்கு, இவங்களுக்கு 10000 வந்திருக்கு. சரியா, இப்போ 5000 ப்ளஸ் பண்ணணும், 5000 வந்து இவங்களோட ஆட் பண்ணுறாங்க முதலீடு. அப்படின்னா 5000 ப்ளஸ் பண்ணுங்கள் நீங்கள். 5000 ப்ளஸ் பண்ணால் இவருக்கு 20000 வரும், இவங்களுக்கு 15000 வருங்க. ஓகேவா, இப்போ இதை சுருக்குங்க வச்சிடலாம். இப்போ 20:5 வரும், அப்போ 4:3 வரும். 4:3, நீங்கள் நேராக போய் 4:3 தான் விட அப்படின்னு போட்டிங்கன்னா அது தப்பு, 4:3 கிடையாது. ஏன்னா அவங்க கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மீனாவுக்கும் ரமேஷுக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ மீனாவை தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும், ரமேஷை ரெண்டாவதாக எழுதணும். அப்போ விட என்னென்னா 3:4 தான் விட. ஓகேங்களா, மாற்றி எழுதிடாதீங்க. இனிமேல் நிறையா செம்மை வந்து டஃப்பாக கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சியிலேருந்து, ஈஸியாக வேலை வாங்குற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இதான் லாஸ்ட்டு செம்மு. அதாவது A+A, B, C ஆகிய மூவரின் மாத சம்பள விகிதம் 2:3:5 ஆகும். சியின் மாத சம்பளம் ஏஐ காட்டிலும் ₹1200 அதிகமெனில் பியின் ஆண்டு சம்பளம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இது ஒரு கிரிட்டிக்கலான க்வெஸ்சன் தான். அதாவது இதில் என்ன இருக்குன்னா, நம்ம அங்கே போடுவோம், ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, சி கொடுத்துட்டாங்க, இவர் வந்து 2, இவங்க வந்து 3, இது வந்து 5 கொடுத்தாங்க. இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா, சியின் மாத சம்பளம் ஏஐ காட்டிலும் 1200 அதிகம். நம்ம சிஏஏ மட்டும் எடுத்துப்போம். இந்த பக்கம் சைடில் வந்து நான் உங்களுக்கு க்ரீனில் யூஸ் பண்ணி போடுறேன். இந்த பக்கம் சிஇஏ மட்டும் எடுத்துப்போம். சியோட பங்கு 5 இருக்குது, ஏவோட பங்கு 2 இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஐ விட 1200 அதிகம் பெறாரு அப்படின்னு. ஏ வந்து 2 பங்கு பெறாருன்னா இவர் 5 பங்கு பெறாரு. அப்புறம் இடைப்பட்ட கேப் எவ்வளோ இருக்குது, நமக்கு 3 பங்குன்னு கிடச்சிருது. அப்போ அந்த 3 பங்கு தான் 1200. புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது சியின் மாத சம்பளம் ஏஐ காட்டிலும் 1200 அதிகம்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு பேருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 5:2 இருக்குது. சி வந்து 5 பங்கு வாங்குறாரு, ஏ வந்து 2 பங்கு வாங்குறாரு. அப்போ இரண்டுக்கும் இடைப்பட்ட பங்கு எவ்வளோனா நமக்கு 1200. ஸோ நமக்கு ஈஸியாக கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், கேள்வியில் பி 3 கொடுத்துட்டாங்க, நமக்கு பங்கு 3 கிடச்சி. அப்போ விட வந்து 1200 நமக்கு வந்துருச்சு மாத சம்பளம். சப்போஸ் இங்கே 4 கொடுத்துட்டாங்க, அதுக்கு எப்படிங்க கண்டுபிடிக்கிறதுனா, ஈஸி தான். இங்கே 3 பங்கு தான் 1200 கொடுத்துருக்காங்க. அதாவது 1200ங்கிறது 3 பங்கு. அப்போ அடித்தோம்னா 400 கிடைக்கும். சப்போஸ் இங்கே 4 இருந்ததுன்னா 4 பங்கு 4000 இது பண்ணால் நமக்கு 1600 கிடைக்கும், 1200 கிடைக்கும். அப்படி போடுங்க. சப்போஸ் இந்த கணக்கில் அப்படி கொடுக்காதனால நம்ம இந்த 3 பங்குக்கானது 1200 எடுத்துப்போம். ஓகேங்களா, இது ஒன்று மட்டும் இருந்தால் போதும். ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கேள்வியில், பியின் ஆண்டு சம்பளம் கேட்டிருக்காங்க. ஆண்டு சம்பளத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 1200 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பியோட ஆண்டு சம்பளம் 12 மாத சம்பளம் 1200 கண்டுபிடிச்சாச்சு.
இப்போ ஆண்டுக்கு என்ன பண்ணணும், பெருக்கணும். இப்போ ஜீரோ ஜீரோ போட்டுப்போம், 12 12 144 வந்துடும் விடைங்களா, ஆப்ஷன் விடை. ஓகே வாங்க, அதுதான் இதோட இந்த கிளாஸ் வந்து முடிஞ்சு நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு விகிதம், அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு கம்மியான விகித கணக்கு தான் இருக்குது, ஒரு 9 கணக்கு இருக்கும், அதை நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போம். ரெண்டாவது இந்த கணக்கை வந்து நல்லா பார்த்துக்குங்க, அதாவது நம்ம சதவீதத்தில் பார்த்தோமில்ல, இந்த கணக்கை நல்லா பார்த்துக்குங்க. ஏப்பண்ணா இந்த கணக்கு கேட்கப்படலாம், இம்பார்ட்டன்ஸாக கேட்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது, நல்லா பார்த்து வச்சுங்க. ஏற்கனவே இதெல்லாம் கேட்ட கொஸ்டின் தான், அதனால தான் நம்ம மற்ற இப்போ ஆர்கியாலஜி எக்ஸாமு மற்ற நடக்கக்கூடிய எக்ஸாமில் வந்து இந்தமாரியான மேக்ஸை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுங்க, இந்த டைம் குரூப் 4 கேட்கறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.